ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கறது வந்து பிஸ்னஸ் மேத்ஸ் பார்க்குறோம். பிஸ்னஸ் மேத்ஸில் லாஸ்ட் கிளாஸில் இன்டெக்ரல் கால்குலஸ் 1 பார்த்தோம். இப்போ வந்து இன்டெக்ரல் கால்குலஸ் 2, தட் இஸ் சாப்டர் 3. சாப்டர் 3 நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து ஏரியா பிட்வீன் த ஏரியா பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏரியாவே அப்படின்னாவே நமக்கு எப்படி இருக்கும், ஒரு பவுண்டடாக இருக்கும். இந்த மாதிரி பவுண்டடாக இருக்கிறப்பட நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ஏரியா அப்படின்றதே கண்டுபிடிப்போம். ஸோ வி நீட் ஏ பவுண்டட் கர்வ். இந்த இடத்துல வந்து ஒரு பவுண்டட் கர்வ் எப்படி இருக்கு அப்படின்னா, த ஏரியா பவுண்டட் பை த கர்வ் y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இது வந்து y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கர்வ். தென் பிட்வீன் த லிமிட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு பி. ஸோ இது வந்து ஆர்டினேட், ஏன்னா எக்ஸ் ஆக்சஸ் எடுக்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்டினேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே ஒய் ஆக்சஸ் எடுக்கிறப்போ ஆப்சிஸா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சஸ் அப்படின்னா ஆப்சிஸா, தென் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னா ஆர்டினேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு இடையில இருக்கிற கர்வ், இது ஒரு பவுண்டட் கர்வ். இங்கே எதுனா நல்லா இருக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு ஏல இருக்கு, தென் எக்ஸ் ஈக்குவல் டு பின்னு இருக்கு, தென் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், தென் திஸ் எக்ஸ் ஆக்சஸில் இந்த லிமிட் வந்து கொடுத்துருக்கோம். அப்போ இந்த பவுண்டட் கர்வுடைய ஏரியா என்ன, இந்த ஒரு கண்டிஷன் இருக்கு, எவ்வளோ தான் எக்ஸ் ஆக்சஸ் எவ்வளோவா இருக்கு. அப்போ எவ்வளோவா இருக்கிறப்போ இன்டெக்ரல் ஏ டு பி ஒய் டிஎஸ் அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎஸ், இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டி எஸ் ஏ அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கு ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ் டிஎஸ். அடுத்தது இதே கர்வ் வந்து பிலோவா இருக்குன்னு வை, பிலோவா இருந்தா என்ன மாதிரி வரும். சரி, இதை அழிக்க வேண்டாம், நம்ம இதை அப்படியே இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ ஹியர் யுவர் டிரா பிலோன்னு வேணும் இல்லையா. ஸோ இங்கே எக்ஸ்எஸ்எஸ், இங்கே சேம் ஒய் ஈக்குவல் டு எஃப்எஃப் எஸ், கர்வெல்லாம் அதே தான், லிமிட்டும் அதே தான். இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு பி, எல்லாமே அதே தான். பட் நமக்கு ஏரியா வந்து பிலோ அப்படிங்கிறப்போ இன்டெக்ரல் ஏ டு பி மைனஸ் ஒய் டிஎஸ் அப்படின்னு சொல்லி எழுதும். பட் ஏரியாங்கிறப்போ இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான், ஆன்சர் வந்து நமக்கு பாசிட்டிவ் இல்லை, ஆன்சர் வந்து கிடச்சிடும். இந்த மைனஸ் வெளியில் எடுத்துட்டு கூட இன்டெக்ரல் ஏ டு பி ஒய்னா என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎஸ். ஒன்று நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படிங்கிறப்ப லிமிட் வந்து எக்ஸ் இருக்கும். லிமிட்டு லிமிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கிறப்போ யூஆர் டேக்கிங் இங்கே வந்து டிஎக்ஸ் வரும். என்ன மீன்ஸ் இங்கே ஒயில் வந்துருக்கே, அப்போ லிமிட்டு ஒய்யா இருக்குமோ அப்படின்னா அல்ல, ஒய்யை நம்ம என்னன்னு மாற்றிட்டோம், எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆகும். அப்போ இங்கே வந்து எக்ஸ்ன்னு இருக்கிறப்போ இங்கே லிமிட்டு ஏன்னு இருக்கும். இங்கே கொடுக்கப்பட்ட லிமிட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, தென் எக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்போ நவ் வி டாக் அபவுட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். With respect to y-axis, area bounded by the curve x equal to f of x. இங்கே x-axis எடுக்கிறப்போ y equal to f of x. இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, இங்கே f of x வரும், இங்கே f of y அப்படின்னு வரும். That's all. Now, இங்கே ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்குன்னா, to the right side of, right side அப்படிங்கிறப்போ எப்படி வந்து வருது அப்படின்னு. இப்போ இங்கே அப்போ நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சஸ் எடுக்க போகிறோம். இங்கே சம் ஒய் ஈக்குவல் டு சி, இங்கே ஒய் ஈக்குவல் டு டி. கர்வ் என்ன, எஃப்ஆ ஒய், கர்வ் வந்து எஃப்ஆ ஒய். அப்போ இது வழியாக ஒரு லைனும் இது வழியாக ஒரு லைனும் போட்டிங்கன்னா இந்த ஏரியா வந்து எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இன்டெக்ரல் சி டு டி எக்ஸ் டிஒய் இல்லையா. இங்கே டிஒய் இருக்கிறப்போ மிஸ் இங்கே எக்ஸ் இருக்கே அப்படின்னா எக்ஸை இமீடியட்டாக நம்ம என்னென்னு மாற்றிடுவோம், எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லி மாற்றிடுவோம். சி டு டி எஃப் ஆஃப் ஒய்
dy. இங்க பார்த்தீங்கன்னா எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. இங்க லிமிட்டும் வந்து y லிமிட், இதுவும் y லிமிட், இங்க f of y, இங்க dy, இந்த மாதிரி இருக்கும். சரி, ரைட் சைடா இருக்கு. இப்போ இங்க லெஃப்ட் சைடு வருதுன்னு வை, இது வந்து ரைட் சைடு. This is right side and this one is left side. அப்போ the same curve இந்த மாதிரி வரும். இங்க y equal to c, then y equal to d and this is the area E. இதுவும் அதே curve தான், x equal to f of y. So right side இருக்கிறப்ப இங்க plus, then left side வரப்ப நமக்கு minus. அப்ப இங்க என்ன வரும், இன்டெக்ரல் c to d minus f of y dy அல்லது minus x dx அப்படின்னு எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்ல இந்த மைனஸ் என்ன பண்ணிடணும், வெளியில எடுத்துட்டு இந்த நாலு கான்செப்ட் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். சோ இப்போ இந்த இடத்துல இங்க ரெண்டு கர்வ் கொடுத்துருக்கு, இது y equal to f of x, தென் y equal to g of x அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we need the area between the two curves y equal to f of x, then y equal to g of x. நம்ம கண்டிப்பா லிமிட் வேணும் இல்லையா, லிமிட் என்ன இடத்துல, between the limit x equal to a and x equal to b is integral a to b, ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் அப்போ எது கிரேட்டரோ அது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோம், f of x minus g of x d எஸ் ஸோ ரெண்டு கர்வுக்கு இடையில வரக்கூடிய ஏரியா கண்டுபிடி அப்படின்னா அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஏரியா ஒன் மைனஸ் ஏரியா டூ எது கிரேட்டரோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ். எப்பவுமே ஒரு சாப்டர்ல எக்ஸாம்பிள் சம் பார்ட்டுக்கு தான் எக்ஸசைஸ் சம்ஸ் போகணும். இப்போ எக்ஸசைஸ் 3.1 அப்படின்னா அதுக்கு முன்னாடி வர எக்ஸாம்பிள் சம்ஸை கோத்ரூ பண்ணிட்டு எக்ஸசைஸ் போகிறப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், டீச்சர்ஸுக்கும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஏன்னா அதில் கொடுத்த அதே மாடலை நம்ம வந்து எக்ஸசைஸில் ஃபாலோ பண்ணுவோம். சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் ஏன் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க, அது நாங்களே கோத்ரூ பண்ணிக்கோமோ அப்படின்னு. இருந்தாலுமே எல்லாரும் அப்படி இருக்க முடியாது இல்லையா. ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் எடுத்துட்டு எக்ஸசைஸ் போகிறது தான் கண்டிப்பாக ஒரு நல்ல மெத்தடு. ஸோ அடுத்தது வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம்.